பதவிலகி போயிருந்திருக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷ 69 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் கூட நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வரும் 134 வாக்குகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு ஜனாதிபதி வர முடியுமா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அரசு தலைவர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அளவுக்கு அதிகமான சலுகைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே படித்தவர்கள் இல்லையா, அறிவாளிகள் இல்லையா, மிக கவலமான விஷயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக தேர்வு செய்கிற தருணத்திலே 4 பேருடைய வாக்குகள் செல்லுபடி இல்லாமல் போயிருக்க. அதில் கணிசமானவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தை பல தடவை அலங்கரித்தவர்களாக இருக்கின்றார்கள். 225 பேர் சேர்ந்து தேர்வு செய்யப்படக்கூடிய ஒருவர் எப்படி நாட்டுக்கு சரியாக இருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? பெற்றுக்கொள்கின்ற கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வகையில் அந்த கடனை பெற்றுக்கொண்டு நாம் செய்கின்ற அபிவிருத்தி மூலமாக ஏதாச்சும் வருமானம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். தாமரை கோபுரம் மிக குறிப்பாக மிகப்பெரிய பில்லியன்களிலே கட்டப்பட்டிருக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்று வரை 1 சதத்தை கூட வருமானமாக பெறவில்லை என்பது ஸ்ரீலங்காவினுடைய துரதிருஷ்டமாக கூட நாங்கள் பார்க்கலாம். பௌத்த பிக்குகளுடைய ஆதிக்கம் என்பது அவர்கள் அந்த யாப்பிலும் அவர்களுடைய கணிசமான பங்களிப்பு இருக்கிறது. பங்காளர்களாக இருப்பது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. வணக்கம். இந்த வாரமும் சந்திக்கிறோம். இது சொல்லாயுதம் வெள்ளியவர்களுடைய கருத்துகளுக்கான களம். ஸ்ரீலங்காவின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பதவி பிரமாணம் இந்த வாரத்தினுடைய வரக்கூடிய நாட்களிலே நிகழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த கலநிலைமைகளிலே பேசப்பட வேண்டிய தேவைக்குரியதாக இருக்கிறது. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இல்லாவிட்டால் இந்த சமூக வலைதளத்திலே அதிகமான கருத்துக்களை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒற்றையாளாக அதிலும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்றதுக்கு பிறகு கட்சிகள் அல்லது கட்சி மூலமாக நேரடியாக தேர்தல்களை வெற்றி பெறாத ஒருவர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளுடைய அடிப்படையிலே ஒரு தேசிய பட்டியலை பெற்றுக் கொடுக்கிறார். தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய காலகட்டத்திலே வரக்கூடிய நாட்டினுடைய அசாதாரண நிலை காரணமாக 9ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து விலகி போகிறார். 9 ஜூனிலே நிதியமைச்சர் போகிறார். July 9 இடம்பெற்றக்கூடிய மிகப்பெரிய கலவரம், அதற்கு பிறகு 14ஆம் தேதி அரசு தலைவரும் நாட்டை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கிறோம். அதற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பதில் ஜனாதிபதியாக தேர்வாகக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் மூலமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்வாகியிருக்கிறார். இது ஒரு உதாரணம். ஆனாலும் கூட ஸ்ரீலங்கா வரலாற்றை பொறுத்தவரையிலே ஒரு தடவை அதிலும் முதன்முறையாக இந்த சந்தர்ப்பம் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது என்பது மிக கவனத்திற்குரியதாக இருக்கிறது. பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு விதமாக சொல்கிறார்கள். ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட முடியாத ஒருவர் எப்படி ஒரு நாட்டை ஆளுகிற தகுதியுடையவராக இருப்பார் என்கிற ஒப்பீடுகளும் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதற்குரிய முன்பாக பதவி விலகி போயிருந்திருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷ 69 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் கூட நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வரும் 134 வாக்குகளை மாத்திரம் வைத்துக் ஒரு ஜனாதிபதி வர முடியுமா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்கப்பாலும் சில பட்டியல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலே அல்லது ஒவ்வொரு அரசு தலைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட அல்லது அவர்களுடைய விருப்பு வாக்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற போது எல்லோருடையதும் லட்சங்களிலே எல்லாவிட்டால் ஒவ்வொரு மில்லியன்களிலே இருக்கிற போது இவருடைய வாக்கு மாத்திரம் வெறும் 3 இலக்கங்களிலே அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது என்பது கவனம் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசியல் முறைமைகள் நமக்கு பரிச்சயமாக இருக்கிறதா அல்லது நம்மை ஆண்டிருக்கக்கூடியவர்கள் அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் அதில் இருக்கக்கூடிய சில நேரான விஷயங்கள் இவ்வாறான ஒரு களச்சூழல் எந்தளவு தூரம் சாத்தியப்பட போகிறது, இருக்கக்கூடிய மாற்றங்களை இளவிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு மிக குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரையிலே 4 இளைவர்களோடு இந்த களம் திறக்கிறது. சிவகஜன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை மாணவன், நதீஸ் அவர்கள் ஏற்கனவே பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒருவர், காப்பு நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய ஒருவர், இவர்களோடு சேர்த்து ஊவா வெல்லசபை சேர்ந்திருக்கூடிய நிவேதிகனை இன்றைய நாளில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். முல்லைத்தீவு மண்ணை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் பபில்ராஜ் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சேர்ந்திருக்கூடிய முன்னாள் மாணவர் ஒன்றியத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்திருக்கக்கூடியவர்கள் இந்த 4 பேரிலிருந்து இந்த களச்சூழலை திறக்கலாம். சிவகஜனிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற போதெல்லாம் இந்த அங்கு இருக்கக்கூடிய அரசியல் தரப்பினுடைய பிரதிநிதிகள் மிக எளிமையானவர்களாக மக்கள் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சில நிலைமைகள் என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கௌரவம் உயர்ந்த நிலையில் இருக்கிறதா என்று எண்ணக்கூடிய அளவு கூட இருக்கிறது. அண்மையிலே பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த மேன்மை தங்கிய கௌரவத்துக்குரிய அதி மேன்மை தங்கிய இந்த வார்த்தை பிரயோகங்களிலே பயன்படுத்த வேண்டாம் என்கிற ஒரு விடுப்பையும் குறிப்பிடுகிறார். ஆனாலும் கூட ஸ்ரீலங்காவுடைய நடைமுறையை பொறுத்தவரையிலே
ஒருவர் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ இருந்துவிட்டால் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு, பதவி முடிந்ததுக்கு பிறகு அவருக்கு பல்வேறுபட்ட சலுகைகளை கொடுக்கக்கூடிய நாடுகளில் ஸ்ரீலங்கா ஒரு மட்டத்தில் இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எல்லாம் விட்டால், அரசியல் முறைகள், ஆளுகிற நிலைமைகள் என்கிற அடிப்படையில் நாங்கள் பேசுகிற போது, இந்த முறைகளை, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவாறான வழக்கங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீலங்காவிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள நிலைமையிலே எங்களிடையே ஒரு அரசியல் முறைகள் தொடர்பான ஒரு கேள்விகள் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய சொல்லாயுதமும் இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஏனைய உலக நாடுகளிலே அரச தலைவர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அனுபவிக்கக்கூடிய சலுகைகளை விட அளவுக்கு அதிகமான சலுகைகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இவை இது போன்ற இந்த முறைமைகள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு முன்னர், இந்த அரசியல் முறைமைகள் தொடர்பான இந்த விவாதம் ஏற்படுவதற்கு காரணமான இந்த சூழலில் அனைவருமே அரசியல் தலைமைகளுக்கான ஒரு மாற்றம் தொடர்பில் தான் நன்மை காலம் வரைக்கும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தான் அரசியல் முறைமைகளிலே மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இலங்கையினுடைய அரசியல் முறைமை என்பது ஒரு கணவன் மனைவி உறவை போன்றது. அரசியல் தலைமைகளுக்கிடையே அரசியல் தலைமைகள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு ஏற்றபடி மாறக்கூடிய ஒரு மனைவி போன்றது தான் அரசியல் முறைமை. இலங்கையிலே ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய தேவைகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த அரசியல் முறைமைகளை வந்து தொடர்ந்து மாற்றம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைத்துமே அவர்களுடைய ஏதோ ஒரு பிரதிபலனை நோக்கமாக கொண்டு தான் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. சந்திரிக்கா அம்மையாரிலிருந்து தற்பொழுது இன்றைய தினம் பதவியேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வரை, அதாவது 17வது திருத்தத்திலிருந்து 21வது திருத்தம் வரைக்கும் அரசியல்வாதிகளினுடைய ஏதோ ஒரு பலனை நோக்கமாக கொண்டு தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த அனைத்து திருத்தங்களுமே அவர்களுடைய அனைத்துமே ஒரே ஒரு விடயத்தை மட்டும்தான் மையப்படுத்தி திருத்தப்பட்டிருக்கும். ஒன்று போனால் இன்னொன்று வரும், அதுவே திருப்பி வரும், மாறி மாறி ஒரே விடயம்தான் போய் போய் வருகின்ற ஒரு சூழல் வந்து தற்பொழுது இலங்கையிலே இருக்கிறது. உண்மையிலே இலங்கையினுடைய அரசியல் முறைமைகள் என்பது எந்த விதத்திலே அமைந்திருக்க வேண்டுமென்றால், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தேவைகள் அல்லது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சமூகங்களினுடைய அபிலாசைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த அரசியல் முறைமைகள் வந்து அவ்வாறு கிடையாது. அது ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக அல்லது ஏதோ ஒன்றிலிருந்து இன்னொன்றை காப்பாற்றுவதற்காக அந்த அரசியல் முறைமைகள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பாதுகாக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் முறைமைகள் அனைத்துமே ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கையிலே ஒரு பிற்போக்குத்தனங்களோடு கூடிய ஒரு அரசியல் முறைமையாகத்தான் இருக்கிறது. பொதுவாக உலக நாடுகள், தனி ஒரு மதம் அல்லது தனி ஒரு இனம் இருக்கிற நாடுகள் தம்மை இந்த நாட்டின்லே இருக்கக்கூடிய மக்களுக்குத்தான் இந்த அனைத்துமே என்று கூட வரையறுப்பது வழக்கம். ஆனால் இலங்கையிலே பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒரே ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் முறைமையையும் ஆளும் அரசியல் தலைமைகளையும் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் இலங்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணமாக இருக்கிறது. ஆனால் அண்மையிலே ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகி போயிருந்தார். அதுவும் ஒரு நெடுங்காலமாக மக்களால் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் பதவி விலகி போகாமல் ஒரு அவரை தெரிவு செய்த பெரும்பான்மையான மக்களாலேயே அவர் அடித்து விரட்டப்பட்டார். அதாவது அவர் நாட்டை விட்டு தப்பியோடினார் அல்லது அடித்து விரட்டப்பட்டார் என்ற சொல்லாடல்களை தான் பாவியுங்கள், அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் என்ற சொல்ல பாவிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இலங்கையிலே அரசியல்வாதிகள் தங்களுடைய பொறுப்புணர்வு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை இந்த விடயம்தான் காட்டி நிற்கிறது. ஆனால் வேறு ஒரு உலக நாடுகளை எடுத்து பார்த்தால் அவ்வாறு கிடையாது. பிரித்தானியாவை எடுத்து பார்த்தால் 2017 இன்றைக்கு தேதி வரைக்கும் மொத்தம் 3 பிரதமர்களை அது பதவி விலக செய்திருக்கிறது. தற்பொழுது புதிய பிரித்தானியாவினுடைய பிரதமருக்கான தெரிவு தற்பொழுது பிரித்தானியாவிலே இந்த நேரத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக குறுகிய காலத்திலே 4வது பிரதமரை பிரித்தானியா காண இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே மாறி மாறி ஒரே தலைவர்கள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறோம். இன்று பதவியேற்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி கூட வெகு காலமாக 77 இலங்கையினுடைய அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய ஒருவர். 6 ஆண்டுகள் பிரதமராக கூட பதவி வகித்தார். இந்த பிரித்தானியாவுடைய அரசியல் களத்தை பற்றி பேசுகிற போதுதான் ஒரு அரசியல்
கட்சியிலிருந்து யார் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்பதை கூட கட்சிக்குள்ளே ஜனநாயகமாக தீர்மானிக்கிறார்கள். வாக்கெடுப்பினுடைய அடிப்படையில் அதில் 6 பேரிலிருந்து பிறகு 5 பேர், 5லிருந்து 4, 3, 2 குறைந்து அதில் இருக்கக்கூடிய வாக்குகளை கணிசமாக பெறக்கூடியவர் தான் கட்சிக்குள்ளேயே இருந்திருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை வைத்துக் கொண்டுதான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இல்லம் என்பது மாறுபட்டது. இது போன்ற ஒரு இந்த இப்போ அண்ணா சொன்னது போன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னால், இப்போ நாங்கள் எங்களிடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக தென்னாசிய நாடுகள் அதே போல் இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய கைகளுக்கு அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அதை விட்டு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் பிரான்சிலே நடந்த ஒரு அரசியல் முறைமை மாற்றம் தொடர்பான ஒரு உதாரணத்தை சொன்னால் தெளிவாக இருக்கும். பிரான்ஸ் ஆனது ஒரு விடுதலை பெற்றதுக்கு பின்னர் 15 தடவைகள் தன்னுடைய அரசியல் அமைப்பை மாற்றி இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பில் திருத்தங்கள் செய்யவில்லை, அரசியல் அமைப்பையே 15 தடவைகள் மாற்றியது. ஆனால் அப்பொழுது கூட அந்த நாட்டிலே ஒரு உறுதித்தன்மை வராத ஒரு பட்சத்தில் தான் 1958 ஒரு இராணுவ தளபதியை அழைத்து நாட்டினுடைய ஒரு அரசியல் முறைமையை ஒழுங்குபடுத்தி புதிய அரசியல் ஜாப்பை வரைந்து கொடுக்கும்படி அந்த நாடு கேட்டது. அவரும் அந்த யாப்பை வரைந்தார். 1958 அவர் அதை வரைந்து கொடுத்ததுக்கு பின்னர் அவர் அதிகாரத்தை விட்டு சென்றார். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே இராணுவத்தினுடைய கைகளிலே அதிகாரங்கள் போனால் அது தொடர்ந்து அவர்களிடமே இருக்கிறது என்பதும், அதுவும் இராணுவ மேலாதிக்கம், அதுவும் இராணுவத்தை சேர்ந்தவர் இல்லாதவர் இருக்கின்ற பொழுதே இராணுவ மேலாதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இலங்கை, தாய்லாந்து, மியான்மர் போன்ற நாடுகள், அதுபோல் சீனா போன்ற நாடுகள் நமக்கு முன்னால் உதாரணமாக இருக்கின்றன தென்னாசிய நாடுகளாக. ஆகவே இந்த எங்களுடைய இருக்கக்கூடிய இந்த அரசியல் பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது ஒரு வேறுபட்ட ஒரு கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது. இவை அனைத்துக்குமான ஒரு தீர்வாக வந்து அரசியல் முறைமையிலே ஒரு முற்போக்கான விடயங்களை வந்து அங்கு புகுத்துவதன் ஊடாகத்தான் இந்த நாடுகளிலே ஒரு மேம்பட்ட நிலையை நாங்கள் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். மிக குறிப்பாக அரசியல் யாப்புகளிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியமான விஷயங்கள். யாப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை திருத்தினால் மாத்திரம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே மாற்றம் பெற்றுவிட முடியுமா, அதில் இருக்கக்கூடிய இல்லமைகளை மக்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது பிரதானமாக இங்கிருக்கக்கூடிய கேள்வி. இந்த பட்டியலை பார்க்கிற போது கூட சந்திரிகா பண்டாரநாயக்க 2 முறை இருந்தார், மஹிந்த ராஜபக்சே 2 முறை இருந்தார். ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் போதும் இந்த சட்டங்களை திருத்துகிறார்கள். தாங்கள் எவ்வாறு இந்த விதிவிலக்குகளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும்? யாப்புகளை பொறுத்தவரை இந்த வேறு நாடுகளிலே கூடிய வைத்திருக்கூடியவர்கள் இங்கே வசிக்க முடியாது அல்லது இங்கே அரசியல் செய்ய முடியாது என்ற விஷயம் சொல்லப்படுகிற போது அதை திருத்துகிறார்கள். அதை திருத்தி ஒருவரை கொண்டு வந்து செய்யக்கூடிய விஷயம் அண்மையிலெல்லாம் இந்த மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இந்த தேசத்திலே படித்தவர்கள் இல்லையா, அறிவாளிகள் இல்லையா, நல்ல புத்தி சாதுரியமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா, எதற்கெடுத்தாலும் பிரபலமானவர்களையும் விளையாட்டுத் துறை சார்ந்தவர்களையும் கோடீஸ்வரர்களையும் அடிப்படை தகுதியுடையவர்களாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய முறைமை எப்படி இருக்கிறது? மிக கேவலமான விஷயம். அண்மையிலே இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக தேர்வு செய்கிற தருணத்திலே 4 பேருடைய வாக்குகள் செல்லுபடி இல்லாமல் போயிருக்கிறது. அந்த அளவு தூரம் கல்வி தகமை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளை தேர்வு செய்கிற மக்கள் கூட்டம் இங்கு இல்லையா என்ற கேள்வி கூட நம்மிடத்தில் எழுப்பப்படக்கூடியதாக இருக்கும். பபில்ராஜ், இப்போ சிவகஜன் ஆரம்பிக்கிற போது ஒரு தளத்திலிருந்து ஆரம்பிக்கிறார், இது வந்து சாதாரணமான பிரச்சனை இல்லை, மக்கள் ரீதியான மனமாற்றத்துக்கு அப்பாலே யாப்புகள் ரீதியாக நாங்கள் திருத்தங்களை செய்கிறோம், ஆனால் யாப்பிலே ஒட்டுமொத்தமாக புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற விஷயம் அவரால் சொல்லப்படுகிறது. இந்த களச்சூழல் நமக்கும் பார்க்கிற போது சில விஷயங்கள் பாதகமாக தெரியும், சில விஷயங்கள் சாதகமாக தெரியும். ஒட்டுமொத்தமாக இது எண்ணிக்கையிலே பார்க்கிற போது அதிகளவான பாதகமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறது. சில காழ்ப்புணர்வுகளை கொட்டி தீர்ப்பதற்கும் மிக மோசமான விஷயங்களை செய்வதற்கும் இந்த அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முறைகளை உங்களுடைய பார்வை எப்படி நோக்குகிறது? இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் அரசியல் யாப்பு முறைமை காலத்துக்கு காலம் திருத்தங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கின்றது. அந்த திருத்தங்கள் சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் 17வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர் சில விஷயங்களை முன்னிறுத்து பொது ஆணைக்குழுக்களை உருவாக்குகின்ற பொழுது அதற்கும் அப்பால் மேலும் பல விடயங்களை அதற்குள் கொண்டு வந்தார். ஆனால் 18வது திருத்தத்தை மைந்தா கொண்டு வருகின்ற பொழுது அவர் தனது சில தான் தொடர்ச்சியாக இருப்பதற்கும் அல்லது அந்த 2 தடவைகள் இருந்தவர் 3வது தடவை வருவதற்காக அந்த திருத்தத்தை மெயினாக கொண்டு வருவதற்காகவும் சில சர்வாதிகார தினங்களை பொதுச்சேவை மற்றும் நீதிச்சேவை போன்றவற்றுக்குள் உள்வாங்குவதற்காக ஆணைக்குழுக்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் 18வது திருத்தத்தை கொண்டு வரார். அப்படி திருத்தங்களில் காலத்து காலம் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதிலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை காரணம் காட்டுகின்றார்கள். எந்த ஒரு விடயத்திற்கும் பெரும்பான்மை அங்கீகாரம் இருந்தால் சரி என்பதாக. இப்பொழுது நாங்கள் ரணிலை மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் பாராளுமன்றத்துக்கு கூட ஜனாதிபதியாக வந்தது
வந்ததனை பலரும் விமர்சிக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு வகையில் நாம் அதனை பார்க்கின்ற பொழுதும் அது பெரும்பான்மையினுடைய முடிவாக அவர்களுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய முடிவு வைத்தான் நாங்கள் ஜனநாயகத்தின் பெயரால் சரியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் பாராளுமன்றத்தினூடாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அதனை நாம் சரியாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு தரப்பு அதனை நியாயப்படுத்துவதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்பது ஒரு என்னுடைய ஒரு கருத்தாக முன்வைக்கின்றது. ஒரு விஷயம்தான், இப்போது இந்த கோட்டா கோகம மைனா கோகம இரண்டுமே வெற்றி பெற்று விட்டது. மிக குறிப்பாக இந்த கோட்டா கோகம சொன்னார்கள், ஆட்சி பூர்வத்தில் இருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்சே விலகிச் செல்லுங்கள் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள். அவர் போகவில்லை, அவருடைய செயலகம் முற்றுகையிடப்படுகிறார். அதன் பிறகு நாட்டை விட்டு அவர் தப்பி கொடுக்கிறார் என்ற விஷயம் மிக குறிப்பாக பார்வை செலுத்தக்கூடிய அதே அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 225 பேருமே வேண்டாம், புதியோர் முறையிலே நமக்கு வேண்டும், அல்லது புதியவர்கள் வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்கள், ஊழல் செய்தவர்கள், குற்றங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சட்டத்தை மதிக்காத இருக்கக்கூடிய தரப்பெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த தரப்பு சொல்லக்கூடிய இந்த 225 பேர் சேர்ந்து தேர்வு செய்யப்படக்கூடிய ஒருவர் எப்படி நாட்டுக்கு சரியாக இருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? 225 பேரில் கணிசமானவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை மாறி மாறி அலங்கரிப்பவர்களாக தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தவறு அவர்களிடத்தில் இருப்பதை விடவும் மக்களிடத்தில் தான் இருக்கின்றதாக நாங்கள் கருத வேண்டியிருக்கும். வேண்டாம், 69 லட்சம் பேர் கோத்தபயாவை தெரிவு செய்த ஜனாதிபதியாக்கியவர்கள் தான் பொதுஜன பிரமணவிற்கும் 144 பாராளுமன்ற உறுப்பினர்களை பொதுஜன பிரமண ஊடாக பார்லிமெண்ட்டை அனுப்புகின்றார்கள். அதில் கணிசமானவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தை பல தடவை அலங்கரித்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்போது அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகின்ற பொழுதே சிந்தித்திருக்க வேண்டும், இதில் பல பேர் ஊழல் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை புறக்கணித்து நாம் வேறு புதியவர்களினை பாராளுமன்றத்துக்கு உள்வாங்க வேண்டும் என்ற இதில் அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டும். இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடும் காசுக்கு தட்டுப்பாடும் உணவுக்கு தட்டுப்பாடும் அரசாங்கத்தால் ஏற்பட்ட உடனே மட்டும்தான் அவர்கள் விழித்து கொண்டார்களே தவிர இந்த பிரச்சனைகள் இல்லை என்றிருந்தால் அவர்கள் ஊழல் செய்தாலும் இவர்கள் அதனை கருத்தில் எடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் பல பேருடைய அரசியலில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஏற்ற சரியான ஆளுமையோ அல்லது அவர்களுக்கு அந்த அரசியலை பின்பற்றி செல்வதற்குரிய அரசியலில் ஒரு தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய ஒரு முற்போக்கானவர்களாக இருப்பதாக தெரியவில்லை பலர். ஆனால் இருந்தாலும் கூட அவர்களை மக்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். மக்கள் பிரதிநிதித்துவத்து கூடாக அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகின்றார்கள் என்பதால் அதனை நாம் ஜனநாயகமாக எடுத்துக்கொண்டு அரசாங்கத்துக்குள் உள்வாங்கி அமைச்சு பதவிகளையும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சரவைக்குள் உள்வாங்குகின்ற போது என்றாலும் ஆளுமையினை சரியாக இனங்கண்டு அமைச்சரவைக்குள் உள்வாங்குகின்ற பொழுதுதான் அரசாங்கத்தை சரியாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது வெளிநாட்டு கடன்கள் என்று கடன்களை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டு கடன்களை கட்ட முடியாத சூழலில் உருவாகியதால் தான் இன்று நாடு இந்த தூரம் முறுகி கொண்டு வந்திருக்கிறது. இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் இவர்கள் நாம் ஊழலால் ஒரு வளத்தால் இலங்கை இறங்கி கொண்டு போது அடுத்த இன்னொரு பக்கத்தால் பார்த்தோம்னு சொன்னால் சரியான ஒரு அபிவிருத்தி கொள்கையோ இல்லை ஒரு முன்னேற்றகரமான எந்த ஒரு கொள்கையும் அரசாங்கத்திடம் இல்லை. குறிப்பாக வெளிநாட்டிடமிருந்து நாம் ஒரு கடனை பெற்றுக்கொண்டு ஒரு அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கின்றோமாக இருந்தால் அந்த பெற்றுக்கொள்கின்ற கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வகையில் அந்த கடனை பெற்றுக்கொண்டு நாம் செய்கின்ற அபிவிருத்தி மூலமாக ஏதாச்சும் வருமானம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் உங்களிடத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாவினை வேண்டி நான் ஒரு சுயதொழிலுக்காக முதலிடுகின்றேன் என்றால் அந்த சுயதொழிலில் நான் வெற்றியீட்டி அந்த 10 லட்சத்தை திரும்ப கட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் அப்படியான எந்த ஒரு முன்னேற்றகரமும் இருப்பதாக இல்லை. இப்பொழுது பங்களாதேசிட்ட கடன் போன்ற அளவுக்கு நாங்கள் வங்குரோத்த நிலைக்கு போயிருக்கிறோம். ஆசியாவினுடைய துயரம் என்று சொல்லப்படக்கூடிய தேசத்திலே போயிருக்கோம். அதை விட வந்து இந்த தாமரை கோபுரம் மிக குறிப்பாக மிகப்பெரிய பில்லியன்களிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்று வரை ஒரு சதத்தை கூட வருமானமாக பெறவில்லை என்பது ஸ்ரீலங்காவினுடைய துரதிருஷ்டமாக கூட நாங்கள் பார்க்கலாம். இந்த தளம் உங்களுடைய பார்வையில் இருந்து இந்த மக்களிடத்திலே குற்றம் இருக்கிறது, மக்களிடத்திலே தவறு இருக்கிறது, அவர்கள் வீதியில் வந்து இன்றைக்கு கேட்பது இது முன்பாக அவர்கள் சிந்தித்திருந்தால் இந்த உத்தரவு வந்திருக்காது என்பது உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற போது, ஆனால் இன்னொரு புறம் பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய சரிப்பிழைகள் தவறுகள் யதார்த்த நிலைகளை ஆராய வேண்டிய கடப்பாடும் நமக்கு மிக தீர்க்கமாக இருக்கிறது. ஒரு ஆட்சியாளரை நாங்கள் தேர்வு செய்கிறோம், அல்லது அந்த முறைமையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் தீர்க்கமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. நதீஸ் இருக்கிறார், இப்போ ரெண்டு பேர் ரெண்டு தளங்கள் இருந்து தங்களுடைய விஷயங்களை ஆராய்கள். ஒருவர் மக்கள் மீது குற்றத்தை சொல்கிறார், இன்னொருவர் ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு வரக்கூடிய இந்த யாப்புகளிலே முற்றுமுழுதாக திருத்தங்கள் வர வேண்டாம், புதிதாக அரசியல் யாப்புகள் வேண்டும் என்ற விஷயத்தை பதிவு செய்கிறார். நீங்கள் இது குறித்து எவ்விதமான பார்வை உங்களிடத்தில் இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய சூழலில் இலங்கையினுடைய ஆட்சி முறையினுடைய மாற்றம் என்பது யாப்புக்களிலே திருத்தம் வர வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு ஜனாதிபதியும் தங்களுடைய பதவி காலத்திலே யாப்புக்களிலே திருத்தங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி தங்களுக்கு சாதகமாக அடுத்த வருடம் வருகின்ற தேர்தலிலே அதை எவ்வாறு நாங்கள் வெற்றி கொள்வது என்பதை தீர்மானிக்கின்ற திருத்தமாகத்தான் அந்த யாப்புக்கள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் யாப்பினுடைய திருத்தம் என்பது பாராளுமன்றத்திலே 2/3 பெரும்பான்மையை ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதற்கு காட்டிவிட்டால் அது திருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதிலே எனக்கு உடன்பாடு இருப்பது இல்லை. ஏனென்றால் ஒரு யாப்பிலே திருத்தத்தை மேற்கொள்கின்ற போது அந்த யாப்பினுடைய திருத்தம் அடுத்த சந்ததிக்கு பயனுடையதாக இருக்க வேண்டுமே ஒழிய அங்கு இருக்கின்ற 225 உறுப்பினர்களில் 2/3 பெரும்பான்மையான அந்த உறுப்பினர்களுக்கு அது பயனுடையதாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அந்த யாப்பை அவர்கள் ஆதரித்து அடுத்து வருகின்ற தேர்தலிலும் தாங்கள் எவ்வாறாவது அதை வெற்றியடைய வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்திலே தான் அந்த யாப்பு வெற்றியடைகின்றது. இப்போது நாங்கள் 19வது திருத்தத்தை பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ ஒரு இரவிலே பிரதமராக வந்தபோது சட்ட ரீதியாக அது கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட போது அது நீதிமன்றத்தாலே அந்த பதவி பிரமாணம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ரணில் பிரதமராக பதவியேற்கின்றார். அதன் பிற்பாடு ரணில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்கின்றார். ஆகவே இந்த யாப்பிலே 19வது திருத்த யாப்பிலே வருகின்ற அந்த திருத்தங்கள் வருகின்ற பிரதமருக்கு இடையூறாக இருந்திருக்கின்றது. அதே போல 21வது திருத்தம் இப்போது வந்திருக்கின்றது. அதிலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. கோத்தபாய கொண்டு வந்தார், வருகின்ற போது தனக்கு சாதகமான திருத்தங்களை தான் கொண்டு வந்தார். ஆனால் முக்கியமாக இலங்கை அரசியலை பொறுத்தமட்டிலே அந்த பௌத்த பிக்குகளுடைய ஆதிக்கம் என்பது அவர்கள் அந்த யாப்பிலும் அவர்களுடைய கணிசமான பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே மதகுருமார்கள் என்பவர்கள் இலங்கை அரசியலை பொறுத்தமட்டிலே அவர்கள் ஒரு ஆலோசகர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பாராளுமன்றத்திலே பங்காளர்களாக அதுவும் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பங்களிக்கின்ற பங்காளர்களாக இருப்பது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. அடுத்ததாக அரசியலில் இளையவர்களை புகுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மக்களிடையே குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். ஏனென்றால் நெடுங்காலமாக பலகாலமாக பல தேர்தல்களிலே போட்டியிட்டு வந்தவர்கள் தான் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்களிடம் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து எனக்கு முதல் பேசிய நண்பர் கூறியிருந்தார், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே இலங்கையினுடைய அதுவும் தமிழர் அரசியல் பரப்பிலே ஒரு கட்சி தமிழரை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் அல்ல உறுப்பினர் ஒருவர் கடந்த தேர்தலிலே இளையவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சி கூட்டத்திலே முரண்பட்ட சம்பவங்களும் இருக்கின்றது. அந்த கட்சியினுடைய தலைவர்களோடு முரண்பட்டிருக்கின்றார், பொது வழியிலே முரண்பட்டிருக்கின்றார். இளையவர்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெளிப்படைத்தன்மையான பேச்சை பேசியதற்காக பல முரண்பாடுகளை சந்திருக்கின்றார். ஆனால் அந்த வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது கட்சியினுடைய தலைமைகளாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களைத்தான் அங்கு பிரேரிக்கிறார்களே தவிர இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு அவர்கள் முன்வருவது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கோட்டா குகும போராட்ட களம், அந்த போராட்ட களத்திலிருந்து அண்மையில் ஒரு செய்தி வருவதை அல்லது அங்கிருந்து வெளியாகுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கூடிய தரப்பினர்களும் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் தேர்தல் கடத்தலில் இது தொடர்பான கலந்துரையாற்றலையும் செய்கிறார்கள். ஆனால் அதை கூட சமூகம் பிழையாக பார்க்கிறது. அவர்கள் போராடி கொண்டிருக்கிற போதே அல்லது இந்த மிக முக்கியமாக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் தொடர்பிலே அவர்கள் அகற்றுகிற போது அவர்களை கொண்டாடிவிடக்கூடிய சமூகம் இன்றைக்கு அவர்களை இன்னொரு சாயம் பூசி பார்க்கிறது. சமூகத்தினுடைய அங்கீகரிக்காத தன்மை தான் இவ்வளவு பாரதூரமான பிரச்சனைகளுக்கும் காரணமா? இல்லை, நீங்கள் சொல்லுவது போல அந்த கோட்டா கோகம போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய அரசியல் கட்சியாக பதிவு செய்கின்ற வருகின்ற இந்த செய்தி வருவதற்கு முன்பாக அந்த கோட்டா கோகம ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வெற்றி பலதரப்பட்ட மக்களாலே அங்கு ஒரு அவர்களுடைய பார்வை அங்கு திரும்புகின்ற போது நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லுகின்றார், அவர்களை தனியாக நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை அவர் அன்று கூறியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இன்றைக்கு இந்த கட்சி பதிவு செய்யப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி அந்த மக்களிடையே இருக்கின்ற காரணத்தினாலும் மக்கள் அவர்களை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார். என்றாலும்
அந்த போராட்ட களத்திலே நியாயபூர்வமான நியாயமான போராட்டத்திற்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் தங்களுடைய கோரிக்கைகள் எந்த ஒரு அரசியல் கட்சி சாராமல் தாங்கள் சுயமாக எடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு கூறுகின்ற போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, மிக முக்கியமான ஒரு காலத்துக்கு ஒரு தளத்துக்கு இந்த விஷயங்கள் பேசப்படக்கூடிய கருத்துகள் என்பது வந்திருக்கிறது. இதற்குரிய இந்த தளங்களில் இருந்து கொண்டு இதை ஆக்கப்பூர்வமாக அல்லது சிந்திக்கக்கூடிய தகவலாக இதை மாற்றக்கூடிய தேவை என்பதும் இளைஞர்களை பொறுத்தவரை இருக்கிறது. அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை களம் பேசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம்.